பேருக்கு வயலேட் பண்ணி எதாவது ஸ்டோர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் இங்கே செக் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இது வரைக்கும் காலையிலேருந்து ஒரு ஒரு 10 கடை பார்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரு 3-4 கடைங்களில் ஒரு 65 கேஜிஸ் ஸ்பாயில்டு மீட் இப்போது சீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எதாவது ஷவர்மா எதாவது பிடிச்சிருக்கோமா சார், எதாவது தடை இருக்கா? நம்ம ஷவர்மா தடை வந்து இப்போது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க. இது அது வந்து கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி தான் அதை பற்றி நான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து வயலேஷன்ஸ் இருக்கா, அன்ஹைஜீனிக்காக இருக்கா, இந்த விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இங்கே ஷவர்மாவும் ஆய்வு பண்ணுறீங்களா? இங்கே எப்படி? கண்டிப்பாக ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ ரெண்டு கடைகளில் ஷவர்மாவும் கொஞ்சம் சீஸ் பண்ணியிருக்கோம். அது ஈவினிங் டைப் ஃபுட், ஸோ 4-5 மணிக்கு மேலே தான் அந்த ஃபுட்டு மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ ஈவினிங் இந்த ரேட் தொடரும். ஸோ அப்போ நம்ம ஷவர்மா பர்டிகுலராக ஷவர்மா விற்கிற கடைங்களை ஈவினிங் நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம். நடவடிக்கைங்கிறது உணவு பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான நடவடிக்கைகள். ஒன்று, ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருந்தால் ஸ்பாட் ஃபைன்ஸ் போடுறோம். இப்போ பெரிய கடைங்கள்லாம் அன்ஹைஜீனிக்காக இருந்ததுன்னா டைரெக்டாக அவங்க மேலே அட்ஜுடிகேஷன் ப்ரொசீடிங் சொல்லுவோம், சிவில் கேஸ் டைரெக்டாக ஃபைல் பண்ணிடுவோம், மாவட்ட நீதிபதி தீர்ப்பு அலுவலர்கிட்ட அந்த கேஸ் வரும். அதில் நமக்கு 3 லாக்ஸ் வரைக்கும் ஃபைன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதை மாவட்ட நீதிபதி தீர்ப்பு அலுவலர் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம இப்போ இன்றைக்கி வந்து வயலேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இது என்னென்ன வயலேஷன்ஸ், இந்த ஷவர்மாங்கிறதால ஒரு ஸ்பெஷாலிட்டி டைப் ஆஃப் ஃபுட், இந்த ஷெஃப்ஸ்க்கு வந்து அதனை பற்றின நாலேஜ் இருக்கணும், அதை எப்படி குக் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸும் பின்னோக்கி டெஃபினட்டாக ஷவர்மா உணவு மட்டும் பாதிப்பு வருது சார். ஷவர்மா எப்படின்னா, அது கொஞ்சம் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக சொல்லணும். அந்த சிக்கன் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு ராடில் குத்திட்டு அந்த எக்ஸ்டர்னலாக ஹீட் பண்ணுவாங்க ஓவனில். ஸோ அதை சுற்றிக்கிட்டே இருக்கணும், வெளியிலேருந்து ஹீட் பண்ணுவாங்க. அந்த ஃபுட்டு வந்து வெளியிலேருந்து உள்ளே வெந்துட்டு வரும். ஒரு இப்போ நம்ம ஷவர்மா கேட்குறோன்னா, ஆர்டர் பண்ணுறோன்னா, அதை வெளியில் இருக்கிற லேயரை கட் பண்ணிவிட்டு அந்த லேயரை திரும்ப குக் பண்ணி அந்த குபூஸ்ங்கிற அந்த மேலே இருக்கிற மைதா மாவு சப்பாத்தி மாவு அதில் வச்சு ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரே டைமில் 4-5 பேர் வராங்க கேட்குறாங்கும் போது அதை வந்து வெளியில் வந்து 3 mm 4 mm அந்த லேயருக்கு தான் வெந்துட்டு வரும். ஸோ அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு 25 நிமிஷம் ஆகணும். ஒரு ரவுண்ட் வெட்டிட்டிங்கன்னா அடுத்த ரவுண்ட் எடுக்கிறது. இவங்க அதை ஆழமாக வெட்டிட்டாலோ, நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு அது ஹாஃப் குக்டாக இருக்கும்போது எடுக்கும்போது நார்மலாகவே மட்டனில் வந்து சிக்கனில் எல்லாத்துலேயுமே வந்து நார்மலாக கிருமிகள் இருக்கும். சால்மோனெல்லாம் இருக்கும், கிளாஸ்ட்ரிடியம் இருக்கும், கேம்ஃபேலோ பேக்டர் இருக்கும், ஷிஜெல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான கிருமிகள் நார்மலாகவே மட்டனில் இருக்கும், நம்ம சாப்பிட்ற மட்டன்லேயும் இருக்கும். நம்ம குக் பண்ணிடுறதுனால அதெல்லாம் இறந்துடும். ஸோ இது ஹாஃப் குக்டாக வரும்போது இந்த விதம் வயிற்று உபாதைகள் வருது. அந்த வயிற்று உபாதைகளை மேனேஜ் பண்ண தவறும் போது, நம்ம லேட் பண்ணும்போதோ இல்லை மேனேஜ்மெண்ட் தவறும் போதோ இறப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் எவ்வளோ இப்போ கைப்பற்று? இப்போது இங்கே வந்து ஒரு 25 kgs 20 kgs சார். இப்போ கார்பரேஷனில் இருக்கிற 4 FSOs, உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர், சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், அவங்களோட சானிட்ரி இன்ஸ்பெக்டர்ஸ் டீம் எல்லாருமே தான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இது ஃபுல்லாகவே நடக்கும். இது இன்றைக்கி ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே இன்றைக்கி இருக்கும் ஈவினிங் வரைக்கும். தேங்க்யூ.